வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமீரதர்சன். பதிவை முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில். வாங்க பார்க்கலாம். வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் சித்தூர் தாலுக்காவில் அமைந்துள்ளது. வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில் பொள்ளாச்சியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும் பாலக்காட்டிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில் கருணா மருத்துவக் கல்லூரி போகும் வழியில் அமைந்துள்ளது. வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில் கேரளாவில் உள்ள பழமையான புராதன கோயில்களில் ஒன்றாகும். வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் தடைகளை அகற்றும் கோயில் ஆகும். வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களை நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றி வருகிறது. வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில் ஏவல் பில்லி சூனியம் மூலம் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தாயத்து கட்டுவது மூலம் தீர்வு ஏற்படுகிறது. வேம்பரை அஸ்மாரம்மன் கோயிலில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் ஆடு சேவல் பலியிட்டு பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர். வேம்பரை அஸ்மாரம்மன் கோயிலில் மலையாள மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அம்மனின் வாசற்படியில் பக்தர்களின் நலனுக்காக சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. வேம்பரை அஸ்மாரம்மன் கோயிலில் பக்தர்கள் பூசணிக்காயை வெட்டியும் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றனர். வேம்பரை அஸ்மாரம்மன் கோயிலில் சிறப்பு அம்சம் தாயத்தில் அம்மனின் விபூதி அடைத்து அதை நாம் அணிவந்ததும் நம் பிரச்சனை தீர்வதுதான். தேங்காய் பழம் தாயத்து கொடுத்தால் அம்மனின் முன்வைத்து பூஜை செய்து தாயத்தில் விபூதி அடைத்து தருகின்றனர். வேம்பரை அஸ்மாரம்மன் கோயிலில் மருத்துவர்களாலேயே குணப்படுத்த முடியாத வியாதிகள் கூட வேண்டுதல் மூலம் நிறைவேறுவதாக பயன் அடைந்தவர்கள் கூறுகின்றனர். வேம்பரை அஸ்மாரம்மன் கோயிலில் அறுத்து பூஜை என்ற வழிபாட்டு முறை பிரசித்தி பெற்றது. வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில் எல்லா நாட்களும் திறந்திருக்கும். காலை 6 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 3 மணி முதல் 7 மணி வரையும் நடை திறந்திருக்கும். வேம்பரை அஸ்மாரம்மன் கோயில் வர பேருந்து வசதி இல்லை. ஆட்டோ, இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் மூலம் மட்டுமே வர முடியும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா பகுதியிலிருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.